ஓம் நம சிவாய சிவாய நம. கோசாலிக்கு உதவி செஞ்சீங்கன்னா ஏழு ஜென்மம் புண்ணியம் கிடைக்கும். வராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்க வம்சம் தலைக்கும். ஓம் நம சிவாய சிவாய நம. நல்லம்பாக்கம் சிவன் கோவில். இவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு உதவி கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும், ஜோதிடம் டிவி நேயர் அனைவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கடகராசி கடக லக்னம், இந்த ராசிக்காரர்களுக்கு குலதெய்வம் நமக்கு வந்து என்ன, குலதெய்வத்தை எப்படி வணங்கணும் அப்படின்றது தான் நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாக வந்து நமக்கு வந்து குலதெய்வம் அப்படின்றது வந்து அம்மா அப்பா அப்படின்றது வந்து நமக்கு எப்போவுமே வந்துட்டு நகை சொல்லியிருப்பாங்க. ஆனால் குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, குலதெய்வம் கோயிலுக்கு போனாலே குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குதூகலமான ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா முறைப்படி வந்துட்டு கல்யாணம் நடக்கிறதுக்கும், அதே மாதிரி வந்து குழந்தைகள் பிறக்கிறதுக்கும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வர்றதுக்கும், அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான நலனும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அப்போது இந்த மாதிரி வந்து நடக்கிறது அப்படின்னா அந்த குலதெய்வம் அவங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக ஆசை பெற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் இது வந்து நடக்கலை, எல்லாமே மாறி நடக்குது, நம்மளோட குலதெய்வம் கோயிலுக்கு போனாலே பிரச்சனை வருது, போயிட்டு வந்தாலும் பிரச்சனை வருது, குலதெய்வம் கோயிலுக்கு ஏண்டா போகிறோம் இருக்குது அப்படின்றது எதுக்குன்னா, அப்போது அது உங்களுடைய குலதெய்வமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படின்றது இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரி, எங்களுக்கு தான் நாங்கள் நாலு முறை தலைமுறையாக வந்து அதுதானே குலதெய்வமாக வணங்குகிறோம், அப்புறம் எப்படி நீங்கள் வந்து இப்போ குலதெய்வமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அப்படின்னா, அப்படி வந்துட்டனாக்கா ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த குலதெய்வம் உங்களுக்கு கட்டு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா யாராவது வந்து சைவனம் மூலியமா அந்த சுவாமி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை ஆராய்ந்து நாம் வந்து இதுதான் குலதெய்வமா, நமக்கு ஏன் குலதெய்வம் நமக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே குலதெய்வம் அப்படின்றது நமக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா நம்மளை குடும்பம் குடும்பமாக இருக்காது அப்படின்றத நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி இந்த குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா சதுர்த்தி, சதுர்தசி, அஷ்டமி, நவமி, அதே மாதிரி பௌர்ணமி, இந்த மாதிரி அமாவாசை, இந்த மாதிரி நாட்களில் நாம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறத கண்டிப்பாக தவிர்த்துருங்க. அதே மாதிரி வந்து இந்த கடகராசிக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே போய் வந்து ஒரு நாளாவது கண்டிப்பாக தங்கிட்டு வரணும் அப்படின்றத நிச்சயமாக வந்துட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது எப்போவுமே போனோமா வந்தோமா அப்படின்னு வந்துட்டு இருக்கக்கூடாது. அந்த குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்போவுமே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அங்கே நம்ம தங்குறோம் அப்படின்னும் போது அந்த சுவாமிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் எங்கள் கோயிலில் வந்து தங்கிறதுக்கு இடம் இல்லை, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. பக்கத்தில் வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு 5 கிலோமீட்டர்லேயோ இல்லைனா வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டரில் கூட இருக்கட்டும், ஏதாவது வந்துட்டு ஒரு ரூம்கள் இருந்தது அப்படின்னா அங்கே தங்கிட்டு மறுநாளும் அந்த குலதெய்வத்தை நாம் வணங்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு என்னாக்கா இந்த குலதெய்வத்தை நம்ம வந்து வணங்குறது எப்படின்னாக்கா முறையோடு வணங்கணும். இங்கேருந்து நம்ம போகும்போதும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வந்து நம்ம அங்கேருந்து குலதெய்வத்தை போயிட்டு வந்த பிறகும் ஹோட்டலில் வந்து நான்வெஜ் சாப்பிட்டு வரக்கூடாது. அதே மாதிரி நம்மளோட குலதெய்வத்தை நம்ம வணங்கும் போது அங்கே வந்து ஏதோ போனோம் பொங்கல் வச்சோம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் என்றைக்கு போகிறீங்களோ அந்த கோவிலில் பூசாரியோ குருக்களோ யார் இருந்தாலும் அவங்கள்ட்ட போயிட்டு எங்களுக்கு வந்து சர்வாபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்தி மாலை சாத்தி பொங்கல் வச்சு எங்களுக்கு முறப்படி நாங்கள் வந்து குலதெய்வத்தை வழிபடணும், எங்களுக்கான நாளை நீங்கள் ஒதுக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏன்னா 10/11 நாம் வந்து வணங்குறத விட நம்மளுடைய குலதெய்வத்திற்கு நாம் வந்து ஒரு நல்ல நேரம் பார்க்கணும். அன்னைக்கு அஷ்டமியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு எந்த கெட்ட நாளாகவும் இருக்கக்கூடாது, மன்னயோகம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் இல்லாமல்
அந்த பூசாரி கிட்ட சொல்லி நீங்க வந்து அதுக்குண்டான நாளை வந்து நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு சர்வாபிஷேகம் அப்படின்றது அவங்களே ஏற்பாடு பண்ணாலும் சரி, இல்லை நீங்களே எல்லாம் வாங்கிட்டு போனாலும் சரி, எப்போவுமே உங்களுடைய குலதெய்வத்திற்கு நீங்கள் வாங்கிட்டு போங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம பூசாரிக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டேனாக்கா ஒரு லிட்ரு வாங்கிறதுக்கு பதிலாக அரை லிட்ரு வாங்கலாம், அதே மாதிரி வந்து அரை கிலோ சந்தனம் வாங்கிறதுக்கு பதிலாக ஒரு 100 சந்தனம் போடலாம். ஆனால் நீங்களே வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா நிறக்க வாங்கிட்டு போவீங்க. அப்போது எப்போவுமே குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அபிஷேக பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பால், தயிர், தேன், மஞ்சள் பொடி, சந்தனம், சந்தனம், குங்குமம், விபூதி, பன்னீர், சந்தனம், இது மாதிரி வந்து எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு புது வஸ்திரம் வாங்கி அது அம்பாலாக இருந்தாக்கா புடவை எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஆண் சாமியாக இருந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து வஸ்திரங்கள் வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணணும், முதல்ல அபிஷேகத்தை முடிங்க. அபிஷேகத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் அந்த வித்தின் கேப்பில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொங்கலை வைக்கணும். ஏன்னா சுட சுட பொங்கலை வச்சு நெய்வேத்தியம் பண்ணாதான் அந்த சுவாமி வந்து ஏற்றுக்கும் அப்படின்றதையும், அதே மாதிரி வந்து அர்ச்சனை பண்ண அந்த தேங்காய் பழத்தையும் சுவாமிக்கு இப்போ நெய்வேத்தியமாக வச்ச அந்த படையல் பொருட்களையும் நீங்கள் தான் சாப்பிடணுமே தவிர வர்றவங்களுக்கோ இல்லை வெளியார் மனுஷாங்களுக்கோ யாருக்குமே பகிர்ந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது இல்லைன்னா 1 வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து பண்ணுறது அப்படின்றது வந்து சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும். அதே மாதிரி எல்லா ராசினருக்கும் ஒரே ஒரு விஷயம் தகவல் என்ன சொல்கிறேன் அப்படின்னா குலதெய்வம் கோவிலை நீங்கள் வந்து வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை 6 மந்த்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் வந்து போனாலும் கூட வாராவாரம் உங்களுடைய குலதெய்வத்திற்கு இப்போ வந்து காவல் தெய்வமாக உங்களோட குலதெய்வம் இருக்குது அப்படின்னா சனிக்கிழமை நீங்கள் வாராவாரம் வீட்டில் குலதெய்வ பூஜை பண்ணுங்க. இப்போ வந்து தர்மசாஸ்தா வந்து குலதெய்வமாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஐயனார் குலதெய்வமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னாலும், அதே மாதிரி வீரனார் குலதெய்வமாக இருக்குன்னாலும், அதே மாதிரி வந்து முனிசாமி இந்த மாதிரி குலதெய்வமாக இருக்குன்னாலும், அவங்கெல்லாம் சனிக்கிழமை சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே படையல் போட்டு வீட்டில் வந்து அவல் பொறி, கடலை, நாட்டு சக்கரை, தேங்காய், ஊதுபத்தி, கற்பூரம் எல்லாம் வாங்கி விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றி ஒரு பொங்கலை வச்சு வார வாரம் குலதெய்வத்தை வழிபட்டு பாருங்கள். உங்களுடைய குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இது மாதிரி வந்து குலதெய்வத்தை நீங்கள் வந்து வழிபடும் போது உங்களோட வாழ்க்கையில் வந்து நல்லதொரு மாற்றமும் உயர்வான ஏற்றமும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் பெற்று உங்களுடைய குடும்பத்தில் வந்து எல்லாருக்கும் எல்லாமும் எல்லாவித நலனோடும் அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயங்கள் முடிஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வந்து குலதெய்வம் என்றென்றும் நிலையாக நின்று ஒரு தீபம் ஏற்றி உங்களோட வாழ்க்கை வந்து ஒளி வீசும் என்பதை சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் இதுதானா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதற்கு வந்து சாதாரணமாக நம்ம ஜாதகத்தை பார்த்தோ இல்லைன்னா நார்மலாக வந்து நமக்கு வந்து வேறு எதனாவது நமக்கு வந்து ப்ரிடிக்ஷன் பார்த்தோ வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டால் அது முடியாது. இதற்கு வந்து அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னு இருக்குது. அந்த அஷ்டமங்கல பிரசன்னத்தின் மூலியமாகத்தான் நாம் வந்து குலதெய்வத்தை தெரிஞ்சிக்க முடியும், குலதெய்வத்துக்கு கட்டு எதனாவது இருக்கா அப்படின்னும் தெரிஞ்சிக்க முடியும். அதனால் வந்து நாம் நமக்களுடைய குலதெய்வத்தை நம்ம சரி செஞ்சிட்டாலே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லதொரு மாற்றங்களை இந்த தெய்வம் என்பது வந்து நமக்கு கொடுக்கும் என்பதை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி அப்படின்றது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்பணும். நன்றி, வணக்கம்.